नमोस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोस्तु चंद्रार्कमरुद्गणेभ्यः सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रतं मम भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगत अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत् ओम श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत्समेत श्री रामचंद्राय परब्रह्मणे नमः ओम श्री अपतियान परम करुणामूर्तियान पतित पावनान चक्रवर्ती तिरुमहनान रामभिरानुडिय ஒரு திவ்ய சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம் மகேதிஹாசம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராச்சேத சமகல்மஷம் அப்படின்னு ராமாயணமே சொல்கிறது. இதை எத்தனை தடவை சொன்னாலும் திருப்தியே வரமாட்டேங்கிறதான் வால்மீகிக்கே. இதை எழுதினதே வால்மீகி தான், இந்த ராமாயணத்தை எழுதினவரே வால்மீகி தான், அவருக்கே திருப்தி வரமாட்டேங்கிறது. பொதுவாக சமைக்கிறவாளுக்கு சாப்பிட பிடிக்காது, அந்த அதுலேயே இருக்கிறதுனால அந்த வாசனையே வரதுனால கவனிச்சேன்னா வா அத்தனை பெரிய விருந்தை சமைச்சிட்டு ஒரு ரசஞ்சாதை சாப்பிட்டுட்டு போவாள், சமைக்கிறவாளுக்கு சாப்பிட பிடிக்காது. இது ஆச்சரியமான விஷயம். இந்த வால்மீகியே தான் இந்த ராமாயணத்தை எழுதியிருக்கார். திரும்ப திரும்ப அந்த சரித்திரத்தை விடாமல் அனுசந்தானம் பண்ணியிருக்கார், பிரத்யக்ஷமிவ தரிசித்தம்னு பார்த்துருக்கார். இத்தனை செஞ்சும் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே அப்படின்னு சொன்னார். அவரோட பக்தி காரணமாக சரித்திரத்தோட பெருமையாது. இதுக்கு வால்மீகியோட பக்தியும் காரணமாக இருக்கலாம், அதையும் தாண்டி இது சரித்திரம்தான் இதுக்கு காரணம்ங்கிறதுக்கு நாமெல்லாம் உதாரணம். இப்போ வால்மீகியோட பக்தியானா அவர் மட்டும் ஒரு தடவை கேட்டுட்டு விட்டுருக்கணும், திரும்ப திரும்ப அவரை கேட்டிருக்கலாம், அவரை படிச்சிருக்கலாம். ஆனால் நாம் அதையே திரும்ப திரும்ப கேட்குறோம், படிக்கிறோம், சொல்கிறோம், பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த சரித்திரத்தோட மகிமை அது. அதனால தான் இங்கே விஸ்தாரமாக இதை சொல்லணும்னு 100 நாள் ஏற்பாடு பண்ணி நடக்கிறது. இது 43வது நாள் இன்றைய தினம். போன தடவை 42வது நாள் கதை நிறுத்தும் போது பகவானை கொண்டு சித்திரக்கூடத்தில் உட்காத்தி வைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக சொன்னேன் கதை. நான் உடம்பும் அன்னைக்கு முடியலேங்கிறதுனால தான் ஒரு இடத்துல பகவானை உட்காத்தி வச்சு தான் கதையை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணினது. அதுக்கு முன்னாடி திருப்பி கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வரேன்னா 51வது சர்க்கத்திலேருந்து பகவான் கங்கை கரையில் வந்து உட்காண்டிருக்கான். ஜனங்களெல்லாம் போக்கு காமிச்சுட்டு ராத்திரி தூங்குகிற சமயத்தில் அவர்களெல்லாம் விட்டுட்டு பகவான் கங்கை கரைக்கு வந்துட்டான். குஹனோட சக்கியம் ஏற்பட்டது. சக்கியம்னா பகவானும் குஹனும் சம்வாதம் பண்ணிட்டால் குஹனை பகவான் ஆலிங்கனம் பண்ணிட்டான். பக்கத்தில் உள்ள சீதையை இப்போ தான் பகவான் அறிமுகப்படுத்துகிறான். லக்ஷ்மணர் குஹர் ராமருக்கு முன்னாடியே பரிச்சயம் உண்டு. ராஜஸ்திரீக்கள் வெளியில் வந்து பழக்கம் கிடையாது, சீதை இப்போ தான் ஃபஸ்ட்டு வரா வெளியில். அதனால் சீதையை அறிமுகப்படுத்துகிறான். ஒரு பத்னியை ஒரு ஆண்டை அதுவும் ராஜ ஸ்திரீக்களை அறிமுகப்படுத்தணும்னா அவன் எவ்வளோ கண்ணியமானவனாக இருக்கணும். நம்பி அப்படிம்பர் கம்பர், நம்பி அப்படின்னு தமிழில் சொன்னால் உயர்ந்த ஆண்மகன் அர்த்தம். இந்த குஹனை பற்றி சொல்லும்போதெல்லாம் நம்பி நம்பிம்பர். அப்பேற்பட்டவன் உத்தமன். இன்னும் சொல்லப்போனால் குஹனை வந்து கம்பர் வர்ணித்ததை எடுத்து கீவாஜா சொல்லும்போது
குகன் ஒரு விளக்கு போல என்பர், ஒரு விளக்கு இருக்கு அதுபோல குகன்பர். எப்படி இந்த விளக்கு கிட்ட எந்த பொருள் வரதோ அந்த பொருளை காமிச்சு கொடுக்கும் விளக்கு. அந்த அந்த பொருளை வந்து பளிச்சுன்னு நமக்கு காமிச்சு கொடுக்கும். அதுபோல குகன் கிட்ட இந்த ராமாயணத்தில் எந்த கேரக்டர்லாம் வரதோ அதெல்லாம் வெளிப்படுத்தி காமிச்சு கொடுப்பான் குகன்னா. இந்த கிவாஜாவோட பார்வைக்காக சொல்கிறேன். அது மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு விளக்கு போல குகன் அப்படிம்பார். சீதையையும் லக்ஷ்மண சுவாமியையும் பேசின்னு இருந்துட்டு லக்ஷ்மணன் எப்படியோ அதுபோல் நீ எனக்கு தம்பி அப்படின்னு சொல்லி, பொதுவாக இங்கே ஒரு விசேஷம் சொல்கிறார் ஆழ்வார் சொல்லும்போது, ராம பரத லக்ஷ்மண சத்ருகுணர்கள்னு தான் பிறந்தது, பிறப்பு அப்படி தான், முதல்ல ராமர் அப்புறம் பரதன் அப்புறம் லக்ஷ்மணன் அப்புறம் சத்ருகுணன். ஆனால் நாம் விவகாரத்தில் பரதனை பின்னாடி தள்ளிவிட்டு லக்ஷ்மணனை பின்னாடி கொண்டு வந்துட்டோம். சீதா லக்ஷ்மண பரத சத்ருகுணன்னு பின்னாடி போயிட்டான், முதல்ல சீதா அப்புறம் லக்ஷ்மணர் அப்புறம்தான் பரதன்கிற மாதிரி. இந்த ஆழ்வார் சொல்கிறார், இந்த பரதனை இந்த குகனை கொண்டு போய் சத்ருகுணனுக்கு அப்புறம் வச்சாரா, லக்ஷ்மணனுக்கு அப்புறம் வச்சாரா, பரதனுக்கு அப்புறம் வச்சாரா? ஏன்னா நால்வர் ஐவரானோர் அப்படின்னு இன்னிலேருந்து என்னோட தம்பி நீ அப்படின்னு சொல்லும்போது எந்த ஸ்தானத்தில் வச்சார் அப்படின்னார், இந்த ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் நடுப்பில் வச்சார் பரதனைன்னார். ராமன் குகன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டார் அந்த அளவுக்கு. ஏன்னா ராமஸ்ய ஆத்மசமசகா, பகவானுக்கு சமமான நண்பன் அப்படின்னு. பகவத் துல்லியர்களாக ஒருத்தர் ஆகணுங்கிறது ரொம்ப நுட்பமான விஷயம். இது கபிலோபதேசத்தில் சொல்லும்போது ஈஸ்வர தியானத்துக்கு எதனால் பகவானை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, தியானேன ஈஸ்வரான் குணானு அப்படின்னு கபிலோபதேசத்தில் சொல்கிறான் பகவானே. பகவானை எவ்வளோக்கெவளோ நாம் தியானம் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவளோ அந்த ஈஸ்வர தன்மையை அடையலாம், ஈஸ்வர தன்மையை அடையலாம். அதனால தான் உயர்ந்த தியானி தியானம் பண்ணக்கூடிய சக்தி உள்ள யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் இவர்களெல்லாம் பகவானாக வச்சு நாம் வழிபட்டதுக்கு காரணமே அதுக்கு தான். அவளும் ஒரு அப்பா அம்மா வயத்தில் பிறந்தவா தானே, பாஞ்ச பௌத்திகமான மாம்சமயமான சரீரம் தானே, இல்லறத்தில் உள்ளவர்கள் தானே. இன்றைக்குமே நாஸ்திகவாதி கேட்கலையா, அவனும் மனுஷன் நாமும் மனுஷன், அவனை எதுக்கு நாம் வணங்கணும் அப்படின்னு. எல்லாருமே ஒன்று தான், வேதாந்த ரீதியாக பார்த்தா எல்லாரும் ஒன்று தான். ஒரு லௌகிக பதவியினால் வேற்றுமைப்படுறோம். நம்ம சாஸ்திரங்களில் பணத்தினாலேயோ படிப்புனாலேயோ பதவியினாலேயோ உயர்ந்தவன்னு சொல்லல, குணத்தினால உயர்ந்தவன்னு சொல்கிறது. ஒரு மனிதனை எண்ணத்தினால, மனிதனே குணத்தினால தான் உயர்ந்தவன், இல்லைன்னா மிருகத்துக்கு சமானந்தான். குணத்தை வச்சு தான் உயர்வு தாழ்வை பற்றி சொல்கிறது. அந்த குணங்களை ஈஸ்வர குணங்களை அடையலாம் அப்படின்னு. இதை அஷ்டாங்க யோகத்தினால் அடையிற வழியை பதஞ்சலி முதலிய மகான்கள் சொல்கிறார்கள். அதே பதஞ்சலியே இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு பக்தியினாலையும் அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். இதே குணங்களை ஈஸ்வர தன்மையை பக்தியினாலையும் அடையலாம் அப்படிங்கிறார். இந்த அபியாசத்தினால் அடையறத்துக்கும், அபியாசம்னா அஷ்டாங்க யோகம், அதனால் அடையறத்துக்கும் ஆசக்தி, ஆசக்தின்னா பக்தி பிரேம, இதனால் அடையிறதுக்கு என்ன வித்தியாசம்னால் அதில் தடுமாற்றம் இருக்கும், இதில் தடுமாற்றம் இருக்காது. யமனியும் ஆசன பிராணாயாமாதி அபியாசங்களை நாம் பண்ணும்போது ஒரு தவறுதல் ஏற்பட்டதுன்னா ஒரு டீப்ரமோஷன் உண்டு. ஒரு சின்ன தப்பு பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆசனத்தையே நாம் வந்து சர்வாங்காசனம் பண்ணுறோம், தலை அப்படி இதை வச்சுன்னு இப்படி கழுத்தை வச்சுன்னு இப்படி நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் உள்ள மூச்சை இழுக்கக்கூடாதுங்கிற சமயத்தில் நீங்கள் உள்ளே இழுத்தேன்னா பிரச்சனை வரும். எப்போ விடணுமோ அப்போ விடணும், எப்போ இழுக்கணுமோ அப்போ தான் இழுக்கணும். ஒரு ஆசனத்துக்கு சொல்கிறேன், யமத்துலேயும் நிறையா விஷயம் உண்டு, நியமத்துலேயும் நிறையா விஷயம் உண்டு. பிரம்மச்சரிய ஏம நியமாதிபதி யமைஹி அப்படின்னு நாராயணியத்தில் பட்டத்திரி சொல்லும்போதே இந்த
யமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து குணங்களில் பிரதானமானது பிரம்மச்சரியம்தான். இந்த பிரம்மச்சரியங்கிற அந்த கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் எத்தனை அஷ்டாங்க யோகத்தை பற்றி பேசினாலும் வெறும் பேச்சு தான், சித்திக்காது. அந்த அந்த யோகமானது சித்திக்காது. அதனால தான் விவேகானந்தர்லாம் திரும்ப திரும்ப பிரம்மச்சரியத்தை ராமகிருஷ்ணபுரம் சொல்றோம், விவேகானந்தரோ இன்னும் சில யோகீஸ்வரர்கள்லாம் கவனிச்சு எல்லாம் பிரம்மச்சரியத்தை பிரதானமாக சொல்லுவார். நாம் இருக்கிறதோ ஒரு கிரகஸ்தாசிரமத்தில், ஒரு இல்லறத்தில் இருக்கும். இல்லறத்தில் இருக்கும்போது பூர்ண பிரம்மச்சரியம் நமக்கு சாத்தியம் கிடையாது. ஏதோ ஒரு ஏகதேசமாக தான் பிரம்மச்சரியம் இருக்க முடியும். அப்போ பூர்ணமாக நம்மளுடைய யோகத்தை அபியாசம் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனாலேயே பக்தி அதில் கலந்துட்டால், பக்தியோடு நாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் வந்து டீப் ப்ரமோஷன் உண்டோனோ, பக்தியில் டீப் ப்ரமோஷனுங்கிறதே கிடையாது. பக்தி மார்க்கத்தில் கீழே விழுந்தோம் விழுவோம் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இது அம்மா கையை பிடிச்சின்னு போகிற மாதிரி. தனியாக நடந்து போகிறதுக்கும் ஒரு அம்மா கையை பிடிச்சின்னு ஒரு குழந்தை நடக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. தனியாக நடக்கிறதே கால் ஸ்லிப் ஆச்சுன்னா கீழே விழத்தான் விழும். அம்மா கையை பிடிச்சின்னு போகிறதே கவனிச்சா தெரியும், அப்படியே அலையும் ரோட்டில். ஒரு கையை பிடிச்சின்னு ஒரு கையால் அலைவான். இவனை எங்கே பள்ளம் வருதோ அங்கே அவள் தூக்கிடுவான் முன்னாடியே, கீழே விழாதபடிக்கு. அது மாதிரி பாதையவா பாத்தாலே ஸ்தாபயவா சகலபுவன சாம்ராஜ்ய ஹே மாதா தவபத யுகலம் நாகம் முஞ்சாமி நெய்வ முஞ்சாமி. காளிதாசனோட வாக்கு, நீ என்னை கீழே தள்ளினாலும் சரி மேலே வச்சாலும் சரி, பாத்தையவா பாத்தாலே ஸ்தாபயவா சகலபுவன சாம்ராஜ்ய ஹே மாதா தவபத யுகலம் நாகம் முஞ்சாமி நெய்வ முன், நான் உன் காலை பிடிச்சுருக்கேன், நீ எங்கே வேணாலும் என்னை வெய்யி அப்படிங்கிறார் அவர். அதுபோல் அம்மா கையை பிடிச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கீழே விழமாட்டோம் நாம். இப்போ சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது பக்தியினால் அனுபவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. பகவானுக்கு சமானமான தன்மை அடையிறது அஷ்டாங்க யோகம் சமாதி முதலிய விஷயங்களாலையும் அடையலாம், பக்தியினாலையும் அடையலாம். பக்தியினால் அடையிறது தான் சுலபம். இந்த ராமஸ்ய ஆத்ம சமஸ்கா அப்படின்னு சொன்னது எதனால, ஒரு யதகோனு ஆச்சாரக்கியா தா த்ருவதி உம்மரு தோட்டி கஹாம் கஜேந்திர பட்டாதா வித்யா ஜாதி விதுரக்கி கடவி கியாமர் தூமி உக்ரசேனகி சூரத்து கியா குப்ஜாஹி பாரி தனசே ராம மிலத் நகி தியானே சுதா மமாஜி கஹத கபீரா சுனபாய் சாதோ பிரேம மிலத்து ஹை பக்தி ஜந்தரு மந்தரு லட்டுப்பட்டு சேனஹி ராம பஜன சே முக்தி சியாவரு ராமச்சந்திர கீ ஜெய் ராதாபதி கிருஷ்ணச்சந்திர கீ ஜெய் கௌரிபதி சந்திரச்சூட கீ ஜெய் பவனசுத ஹனுமான் கீ ஜெய் 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 ஜெய். சுனு சுனு சாதோஜி ராஜா ராம காஹோஜி. பக்தியினால்தான் பகவான் அடையலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கும்போது கபீர்தாசரோட பாவத்தை பாருங்க. முதல்ல தொட்டதே குகணதான், வியாதகோனு ஆச்சாரக்கியாத்தா. இவனுக்கு என்ன ஆச்சாரம் இருந்ததுன்னு கேட்குறார். ஒரு வியாதனான வேடுவனான குகனுக்கு என்ன ஆச்சாரம் இருந்தது? ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் பூர்ணமாக இருந்தாதான் பகவான் அடையலாம் அப்படின்னு சொன்னால் குகனுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குஹோபு சாண்டாலா அப்துல் ரஹீம் கான் கானா அப்படிங்கிற அக்பருடைய சேனாதிபதியும் குகன் எடுக்கிறார். இவர் சண்டாளன், சண்டாளனுக்கு விதிக்கப்படலை. இந்த சாஸ்திரங்களில் சாதுர்வர்ணியத்துக்கு தான் நியமங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்திரர்கள்ங்கிறவர்களுக்கு தான் சட்டதிட்டங்கள்லாம், கிராத்தர் ஹூன புலிந்த புல்கச ஆபீர கங்கா யவனாக கசாதயா ஏ அந்யாச்ச பாப்பாகனு பாகவதம் விதிக்கப்படாதவர்களுடைய லிஸ்ட்டை காமிக்கிறது. வேடுவர்கள், தொம்பர்கள், காட்டுவாசிகள், குறவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு நியமங்களும் கிடையாது. இந்த ஒரு சம்ஸ்காரங்கள் இந்த இதெல்லாம் இந்த சிஸ்டத்துக்குள்ளே அவ கிடையாது.
அவ ஒரு வாழ்க்கை வாழறா, அது வேற விஷயம். ஆனா அவர்களும் பவித்திரமாயி, அவர்களும் சுத்தமாயி, அவர்களும் உத்தாரணமாவார்கள் பக்தியினால அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கும்போது முதல்ல எடுக்கிறார் வியாதன், குகன் எடுக்கிறார். அதனால ராமனுக்கு சமானமான சகா அப்படின்னு, பக்தியினாலதான் பகவத் துல்லியனாக முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறார். பகவான் ராத்திரி தங்கினான், குகனும் லக்ஷ்மண சுவாமியும் பேசின்றிருக்கார். ஒரு தர்பையோ புல்லுகளையோ போட்டு பகவான் படுத்துனுட்டார். குப்தர்த்தம் ஜாகரிஷ்யாமஹ காகுஸ்தஸ்ய வயம் நிஷாம் நகிராமாத் பிரியதமஹ மமாஸ்தி புவி கச்சனாம் ப்ரவீம்யே ததஹம் சத்யம் சத்யேனைவ சதே ஷபே கதம் தாசரதோ பூமௌ சயானே சக சீதையா சக்யா நித்ராமயா லப்தும் ஜீவிதம் வா சுகாணி வா யோனதே வா சுரை சர்வைஹி சக்யா பிரசஹிதும் யுதி தம் பஷ்ய சுக சம்பிஷ்டம் த்ரிணேஷு சக சீதையா யோ மந்திர தபசா லப்தா விவிதைஷ்ச பரிஸ்ரமைஹி ஏகோ தசரத்ரேஷ்ட புத்திரா சதிருஷ லக்ஷ்மணா. பொதுவா ராஜ தர்மம் அப்படிங்கிறது விசேஷமானது, எவ்வளோக்கு எவ்வளோ சௌக்கியம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆபத்து இருக்கும் ராஜ தர்மத்தில். அதனாலேயே ராஜாக்கள்லாம் ஒரு உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டெஸ்டிங் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாத. சமைச்சவனையே சாப்பிட சொல்லுவா, பக்கத்தில் உள்ளவாளை சாப்பிட சொல்லுவா. இவர்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ராஜா சாப்பிடுவான். ஏன்னா அதில் யார் எப்போ விஷம் கலப்பா என்ன நடக்கும் அப்படிங்கிறதே பக்கத்தில் இருக்கிறவாளையே நம்ப முடியாது. இதெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் நேரையே பார்த்தோம் நம்ம ஒரு காலத்தில். என்ன அந்த அளவுக்கு ராஜ வாழ்க்கை. ஆனால் இப்போ குகனோட பக்தியை பார்த்துட்டான் லக்ஷ்மணன். இப்போ லக்ஷ்மண சுவாமி பகவானுடைய சிஸ்ரூஷைக்காக வந்திருக்கார் பிளஸ் பாதுகாப்பு. குகனை பார்த்து சொல்கிறான் லக்ஷ்மண சுவாமி, உன்னை நான் முழுசாக நம்புகிறேன், உன் மேலே எனக்கு சந்தேகம் கிடையாது, ஆனால் என்னால் தூங்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இவரை காப்பாற்றணுங்கிறது என் பொறுப்பு, நான் அதுக்கு தான் கூட வந்திருக்கேன். அதனால் நான் முழிச்சுன்னு தான் இருக்க போகிறேன். எனக்கு ராமனுக்கு மேலே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கையே பகவான் தான் சத்தியம். எப்பேற்பட்ட ஒரு சக்கரவர்த்தி, ஒரு அசக்தனா, ஒரு பலஹீனனா, ஒரு அங்கஹீனனா, உழைக்க சக்தி இல்லாதவன், புத்தி இல்லாதவன், பலம் இல்லாதவன், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொன்னால் அது நியாயம். அது ஏன்னா உழைக்கலை அதனால் கஷ்டப்படுறான், புத்தி இல்லை அதனால் கஷ்டப்படுறான், உடம்பில் பலம் இல்லை அதனால் கஷ்டப்படுறான், அங்கஹீனாக இருக்கான் அதனால் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லலாம். இவன் எப்பேற்பட்ட சக்யா நித்ரா அமயால யோனதேவா சுரை சர்வே சர்வைஹி சக்யா பிரசஹிதும் யுதி தம் பஷ்ய சுக சம்விஷ்டம் த்ரிணேஷு சக சீதையா. இந்த மூவேழு மூன்று உலகத்திலையும் என் அண்ணாவை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தருக்கு சக்தி கிடையாது. எங்கள் அண்ணாவுக்கு சமானமான ஒரு வீரன் இந்த உலகத்தில் கிடையாது. அப்பேற்பட்ட பிரபு இப்படி பத்னியோட தரையில் படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னால் இதை எப்படி நான் சகிச்சுப்பேன். வேண்டாம் வேண்டாம்னு பிறந்த குழந்தையன்னு சில பேரை கவனிச்செல்லாம் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வந்திருப்பான். இவன் நம்ம பிரதமரையும் எடுத்துகிட்டு 8வது குழந்தையோ என்னவோ சம்திங், 5வது குழந்தை, 6வது குழந்தை, 7வது குழந்தைன்னு வருவா. அப்போ கஷ்டப்பட்டிருப்பா, பின்னாடி பெரிய லெவலுக்கு வந்திருப்பா. அது மாதிரி போரும் போரும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதே பிறந்த குழந்தையான ராமன். யோ மந்திர தபசா லப்தா விவிதைஷ்ச பரிஸ்ரமைஹி. எத்தனை மந்திரம், எத்தனை தபஸு, எத்தனை முயற்சி, எத்தனை பூஜைகள், ஒன்று மிச்சம் கிடையாது.
இத்தனை பண்ணி பிறந்த குழந்தை, தசரதனுக்கு மிகவும் பிரியமான குழந்தை, அப்பேற்பட்ட இந்த அண்ணா தரையில் படுத்துட்டுருக்காரே, நான் எப்படி சகிச்சுப்பேன்? இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா தானே அப்படின்லாம் வருத்தப்பட்டான் லக்ஷ்மணன். ராத்திரி ராத்திரி முழுக்க லக்ஷ்மணனும் தூங்கல, குஹனும் தூங்கல. மறுநாள் காலத்தால் பிரபாதாயாந்து சர்வாயாம் பிருத்துவக்ஷா மகாயசாக உவாச்சராம சௌமித்ரிம் லக்ஷ்மணம் சுபலக்ஷணம் கிமஹம் கரவாணீதி சூதா பிராஞ்சலி ரப்ரவீத் ததோப்ரவீத் தாசரதிஹி சுமந்தம் ஸ்பிருசன் சுமந்திரம் ஸ்பிருசன் கரேணோத்த தட்சிணேன சுமந்திர சீக்கிரம் புனரேவயாஹி ராஜ்யஸ் சகாசே பவசா பிரமத்தஹ ததோப்ரவீத் தாசரதி சுமந்திரம் ஸ்பிருசன் கரேணோத்தம தட்சிணேன. மறுநாள் கார்த்தால எழுந்து பகவான் ஆலம்பாளை கொண்டு வர சொல்லி ஜட தரிச்சுக்கிறதே லக்ஷ்மண சுவாமி முதல்ல தலை நீட்டுறார். அவர் தலையில் ஜட தரிக்கப்பட்டது. பகவான் பாலை விட்டு இப்படி தரித்து விடுறார். அடுத்து தன் வலையில் விட்டு பகவான் தரிச்சுக்கிறான். இது பரியந்தம் காட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் உற்சாகமாக வந்த சீதை இப்படி ராத்திரி ராமர் தரையில் படுத்துக்கிறதுலேருந்து ஆரம்பித்து கார்த்தால் இந்த ஆலம்பால் எடுத்து தலையில் நிறைய தரிச்சுட்டு இருக்கிறத எல்லாம் அழுதுண்டே இருந்தா, கண்ணீர் விட்டுண்டே இருந்தா சீதை. பகவான் சுமந்திரரை கூப்பிட்டு சொன்னான், நீங்கள் கிளம்பலாம், நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பி போகிறோம் அப்படின்னு. நான் வரேராமா, என்னையும் சேர்த்துக்கோ ராமா. இவெல்லாம் எப்படியோ அது மாதிரி ராமா, இந்த குதிரையை பாரு ராமா, உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது ராமா. இது பாரு, உன் மூஞ்சியை பாரு, பார்த்து பார்த்து நிற்கிறது பாரு. உண்மை அப்படி தான். மேலே அடுத்தது சொல்ல போகிறார். வேண்டாம் ராமா, பகவான் சொன்னார் ரெண்டு மூணு காரணம், உங்களை நான் அழிச்சுன்னு போக முடியாது. முதல்ல என்னை நடந்து போகணும்னு சொல்லியிருக்கா. இந்த குதிரை மேலே சாமகமான ஏற்றுண்டு நடக்க முடியலன்னா உட்காந்துன்னு போனால் இதுக்கு பேர் விரதமாக ஆகாது. ரெண்டாவது, இந்த குதிரை வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டமான குதிரை. இஷ்டமான பொதுவாக இந்த இதெல்லாம் வந்து இன்றைக்கி கதை கேட்குறதே புரியாது. இன்றைக்கி கார் பைத்தியமாக இருக்கிறவாளுக்கு நான் சொல்கிறது புரியும். காரில் ரொம்ப அபிருச்சி இருக்கா பார்த்தேன், அவளை பார்த்தேன்னா எத்தனையோ டெக்னாலஜி வயசு பெரிய கார்லாம் வந்திருக்கும், ஒரு ஃபியேட்டர் கட்டின்னு கொண்டாடுவான். கேட்டால் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச கார், ஆரம்பத்தில் அதிர்ஷ்டமான கார். அது உண்மையாக இருக்கலாம், அவள் வாளுடைய ஒரு ஃபீலிங்னு ஒன்று இருக்கணும், அவள் வாளுடைய ஒரு ஸ்மரணைகள் அனுபவங்கள்னு ஒன்று இருக்கணும். அது வந்து அவளுடைய தனிப்பட்ட விஷயம் அது. ஆனால் அந்த குதிரைகள் இருக்கு பாருங்க, ரொம்ப அறிவு சார்ந்தது. இந்த ஸ்னேக பாவத்தில் யாத்திரையெல்லாம் போகிறாபத்தில் ராஜாக்கள்லாம், அதெல்லாம் வந்து அந்த குதிரை இருக்கு பாருங்க, அத்தனை புத்திசாலி அது, அத்தனை புத்திசாலி. சமமான ஒரு ஒரு பாதுகாப்போடு இருக்கும் அது. அந்த மாதிரி ஜாதி குதிரை ஒரு கழுத மாதிரி கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டமான குதிரை, அதனால் இதை திருப்பி கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட கொடுக்கணும். இதை விட முக்கியமான விஷயம், நான் ஜட தரிச்சுண்டு காட்டுக்கு நடந்து போனேன் அப்படிங்கிறத நீங்கள் போய் சொன்னாதான் அவள் நம்புவா. இப்போ நீங்கள் திரும்பி என்னோட கிளம்பி வந்துட்டேன்னா அவள் எப்படி நம்புவா? எங்கள் அம்மா எப்படி நம்புவா? நம்பலைன்னா என்ன பெரிய நஷ்டம்னால் ஹிம்சையாக இருக்கும். அங்கே அங்கே பக்கத்தில் உட்காந்து புடிங்கி எடுத்துருவல்லவன். இருக்கிறதேவே எத்தனை பாடுபடுத்தினால், நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம்தான் உங்கள் அப்பா எழுந்திருப்பறான், பல்லு தேய்ப்பறான், குளிப்பறான், சாப்பிடுவரான், இப்படின்னு இல்லாத போடாத இதெல்லாம் கிளப்பி விட்டாலும். அப்போ நான் இது மாதிரிலாம் பண்ணலைன்னு சொன்னால் அவரை என்ன பாடுபடுத்துவாள்? அதனால் நீங்கள் போய் சொல்லுங்க திருஷ்டுவா, அப்போ தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு பகவான் படகை கொண்டு வர சொல்லி படகில் ஏறி கிளம்பிட்டார். அப்படியே பார்த்து கரையில் நின்று பார்த்துட்டே இருக்கார். திருஷ்டுவா தூரகதம் ராமம் துக்கார்த்தோருதே சிரம் ததஸ்து விகதே பாஷ்பே சூதம் ஸ்பிருஷ்டோதகம் சுச்சிம் ராமஸ்து மதுரம் வாக்கியம் புனப்புணருவாச்சதம்
இக்ஷ்வாகூணாம் த்வயா துல்யம் சுஹ்ருதம் நோபலக்ஷயே. லக்ஷ்மணம் அதிருஷ்ட துக்கம் ராஜானம் விருத்த மாரியம் ஜிதேந்திரியம் ப்ரூயாஸ்தம் விவாத்யைவ மமஹேதோரிதம் வசஹ. லக்ஷ்மணம் மாஞ்ச சீதாங்க திரக்ஷசி க்ஷிப்ரமாகதான். நாங்கள் சீக்கிரமாக திரும்பி வந்துடுவோம், அப்பாட்ட போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல, இவர் எவ்வளோ கெஞ்சி பார்த்தார் பகவான் ஒத்துக்கல்ல. லக்ஷ்மண சுவாமி மட்டும் சீத கண்ணீர் விட்டுண்டே தான் இருந்தா. மாமனார்ட்ட நமஸ்காரத்தை சொல்லுங்கோ, மாமியார்ட்ட நமஸ்காரத்தை சொல்லுங்கோ, உடம்ப பார்த்துக்க சொல்லுங்கோ அப்படிலாம் சொன்னால் லக்ஷ்மண சுவாமி மட்டும் கொஞ்சம் கோபப்பட்டு, நாங்கள் என்னமோ அசக்தர்களா இளிச்சவாயர்களா ஏமாந்துவே காட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்காதீங்கோ. லக்ஷ்மணன் சொல்கிறான், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டார் எங்கள் அண்ணா, அவர் அனுசரித்து நாங்கள் வரோம். 14 வருஷம் கழித்து வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லுவோம். பிரயச்ச பிரயச்ச.